ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவுஸ்வைஃப் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்து வீட்லேயே சூப்பராக வாசனையான ஒரு ஹோம்மேட் கீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெய் வந்து வெளில வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறத விட வீட்டிலே பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ எவ்வளோ பட்டருக்கு எவ்வளோ நெய் வரும்னு நிறைய பேருக்கு தெரியாது, அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நெய்யவே வாங்கிப்பாங்க. ஸோ நான் வந்து இப்போ 1/2 கிலோ பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு எவ்வளோ நெய் வருதுன்னு சொல்லியும் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து அமுல் பிராண்ட் பட்டரு. ஸோ 1/2 kg எடுத்திருக்கேன். ஸோ இந்த 1/2 kg காய்ச்சி எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இந்த மாதிரி காய்ச்சி யூஸ் பண்ணியிருக்கேன், டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருந்தது, அதே மாதிரி குவான்டிட்டியும் நல்லா இருந்தது. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு அடுத்து வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு காய்ச்சிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான வேலை தான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ ரொம்ப இதில் எந்த ஒரு கஷ்டமே இல்லை. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்படியே போட்டு வச்சுருக்கேன், நான் கட் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டோம் அப்படின்னாலே நல்லா கரைஞ்சிரும். ஸோ கரைஞ்சதுக்கப்புறமா வந்து இது பண்ணிக்கலாம். அதில் வந்து லைட்டாக வந்து அழுக்கு வரும். நான் இந்த பட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அன்சால்ட்டட் பட்டர் தான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சால்ட்டட் பட்டர் வந்து வாங்கி காய்ச்சினேன். அது வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப உப்பு கரையாமல் உப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப அழுக்காகவும் இருந்தது, அதனால் எனக்கு பிடிக்கல. சரி, இந்த டைம் வந்து அன்சால்ட்டட் பட்டர் வாங்கி காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்சால்ட்டட் பட்டரே வாங்கினேன். நீங்கள் வந்து எப்போவுமே பட்டர் வாங்கி வீட்டில் காய்ச்சும்போது அன்சால்ட்டடே வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து இதுக்கு முருங்கைக்கீரை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது போட்டோம் அப்படின்னா செம்ம வாசனையாக இருக்கும், அதேமாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது வந்து இன்னும் கரையலை, இன்னும் கொஞ்ச நேரம் கரையட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லாவே கரைஞ்சிருச்சு, கலரும் வந்து நல்லா சூப்பராக எல்லோயிஷ் கலரில் இருக்குது. ஆல்ரெடி நான் மில்க் மிஸ்ட்டும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். மில்க் மிஸ்ட் வந்து அதுவும் எனக்கு பிடிக்கல, அதனால் இப்போ லாஸ்ட்டாக வந்து அமுல் ட்ரை பண்ணேன். 1 கிலோ போட்டேன். ஸோ 1/2 கிலோ ஆல்ரெடி காய்ச்சி நான் வந்து ட்ரையல் பார்த்துட்டேன், சூப்பராக இருந்தது. அதனால் அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இதை ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது வந்து 2/2 kg தான் போட்டு இப்போ காய்ச்சுறேன். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ இது அப்படியே கரையட்டும். நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அம்மாலாம் வந்து வீட்லேயே தயிர் போடுவாங்க, நாங்கள் வீட்டில் மாடெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஆஃப்டர் மேரேஜ் வந்து நாங்கள் சென்னையில் இருக்கிறதுனால நெய்யெல்லாம் அந்தளவுக்கு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர முடியறதில்ல. இப்போது நானே வந்து பட்டர் தான் வாங்கி காய்ச்சிக்கிறேன். ஸ்டார்டிங்லலாம் பார்த்திங்கன்னா நெய் கூட நிறைய பிராண்ட்லாம் வாங்கினேன், பட் அதெல்லாம் அந்தளவுக்கு பிடிக்கல. நெய்யிலே பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்பி வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது, நம்ம வீட்டில் காய்ச்சிற மாதிரி இருக்குது. மற்ற நெய்யெல்லாம் வந்து உண்மையிலே நல்லா இல்லை. நான் நிறைய நெய் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா நான் வந்து வீட்டில் காய்ச்சிற நெய் வந்து சின்ன வயசுலேருந்தே யூஸ் பண்ணியிருக்கேன், சாப்பிட்ருக்கேன், அதனால் எனக்கு பிடிக்கவே இல்லை. அதே மாதிரி இந்த அமுல் பட்டர் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி நான் காய்ச்சி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இது 2/2 kg பாக்ஸ் தான் வந்து போட்டு காய்ச்சிருக்கேன். ஸோ தைரியமாக வந்து இந்த அமுல் வந்து வாங்கலாம். இந்த நெய் காய்ச்சத்தில் வந்து கரெக்டான பதம் என்ன அப்படின்னா, இது பாருங்கள் நல்லா பெரிய பெரிய பபுள்ஸாக வருது பாருங்கள். பட்டர் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கொதிக்கும், கொதிக்கும் போது பெரிய பெரிய பபுள்ஸ் வரும். இந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்ச உடனே ஒரு மாதிரி பொங்கி வரும். ஸோ இது பாருங்கள், பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கின உடனே இந்த மாதிரி பொங்கி வரும். இந்த மாதிரி வந்து பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நெய் வந்து நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதில் ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி இருக்கும், அது எல்லாமே கோல்டன் கலரில் மாறிடும். ஸோ அந்த மாதிரி கோல்டன் கலர் மாறினோடனே தான் இந்த மாதிரி பொங்கி வரும். இப்போ நெய் காஞ்சிருச்சு, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் முருங்கைக்கீரை வந்து ஒரு 2 கொத்து வச்சுக்கணும் நம்ம கையில். ஸோ அந்த முருங்கைக்கீரையை வந்து அதில் போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணின உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு சத்தம் வரும், நல்லா டப்பு டப்பு டப்புன்னு ஒரு சத்தம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் ஆகிட்டு அதுக்கப்புறமா இந்த பபுள்ஸ் எல்லாமே கொஞ்சம் மறுபடியும் அடங்கிட்டு ஒரு மாதிரி நல்லா தெளிய ஆரம்பிக்கும் நெய். அதுக்கப்புறமா வந்து நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம். இது பாருங்கள் நல்லா ஒரு கோல்டன் கலரில் இருக்கும், பார்க்கவே சூப்பராக இருக்கும், அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும் பாருங்கள், கோல்டு கலரில் இருக்குது. வாசனையாகவும் வாசனை பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். இதுதான் வந்து கரெக்டான பதம் நெய்யே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் காய்ச்சி சாப்பிட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பிராண்டு கடை நெய் வாங்கினாலும் உங்களுக்கு பிடிக்காது, சீரியஸாக சொல்கிறேன்.
நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் டேஸ்ட் எப்படின்றது பாருங்கள். குழந்தைங்களும் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம நெய் கொடுத்தோம் அப்படின்னா. ஒரு ட்ரெடிஷ்னல் ஹோம்மேட் கீ வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கலர் வந்து உங்களுக்கு இந்த கேமராவில் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சும்மா தங்க மாதிரி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வாசனையும் வந்து செம்ம சூப்பராக இருக்குது, வேறு லெவல் ஸ்மெல்லு. இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். இது வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டாலும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும். ஸோ இது வந்து நம்ம ஒரு பாத்திரத்தை ஊற்றி வச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜிலலாம் வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி மணல் மணலாக சூப்பராக இருக்கும். ஓ, நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஹவுஸ்வைஃப் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோடையும் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் 1/2 கிலோ பட்டருக்கு எவ்வளோ நெய் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அரவுண்டு 450 ml கிட்ட வந்திருக்கு எனக்கு. 400 ml மேலே 450 ml வரைக்கும் வந்திருக்கு. இது வந்து சில்லுன்னு ஆற வச்சு ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் வெது வெது சூடோடு ஊற்றிருக்கேன், பேலன்ஸ் வந்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சில்லாச்சு அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் இல்லாமல் வெறும் நெய் மட்டும் கொஞ்சம் வடிஞ்சு வரும், அதுக்கப்புறமா அதை நான் ஊற்றிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், அவ்வளோதான் நெய் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து இது இப்போ 1/2 கிலோவுக்கு வந்து தாராளமாக வாங்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 230 ருபீஸ் வாங்கினேன், ஆன்லைன் தான் போட்டிருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சாதம் போட்டு சாப்பிடுவேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.